ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா எஸ் வெல்கம் டு அவர் சேனல் களிப்போட்டும் கணிதம் ஓகே கண்ணா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ நியூ சிலபஸ் சாப்டர் நம்பர் ஃபைவ் ஆல்ரெடி நம்ம ஃபோர் சாப்டர்ஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா இது வந்து ஃபிஃப்த் சாப்டர் நியூ ஒன் ஆக்சுவலி இட்ஸ் அ லாஸ்ட் சாப்டர் ஆல்சோ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தகவல் செயலாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் புக்கில் இருக்கும் ஓகேங்களா ஓகே அதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு வைங்களா இப்போ வந்து ஹையர் ஸ்டடீஸ் ஐ மீன் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்க இல்லைங்களா பெரியவங்க அவங்களுக்குலாம் வந்து ரீசனிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் இருக்கும் ஐ மீன் ரீசனிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணி நிறையா சம்ஸ் கேட்பாங்க அதை மாதிரி தான் வந்து இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் வந்து நாம் அதை பண்ண முடியும் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு இப்போருந்தே அதை எப்படி செய்கிறது அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும் இந்த பேட்டர்ன் பார்க்கலாம் இந்த சாப்டர் ஸோ நம்ம டைரெக்டாக எக்ஸசைம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம் நாம் இதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபிபானாக்கி சீக்வன்ஸும் லூகாஸ் நம்பர்ஸும் இந்த ஃபிபானாக்கி சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இது வந்து நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா பெரியவங்கெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவாங்க நிறைய கவர்மெண்ட் ஜாப்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்கள அதுக்கெல்லாம் கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இதுக்கு பேர் தான் வந்து ஃபிபானாக்கி சீக்வன்ஸு ஒன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் எயிட் இப்படி இருக்கு இல்லையா ஸோ இதுக்குள்ளே என்ன லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபிபானாக்கி சீக்வன்ஸ்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஒன் ஒன் தான் இருக்கும் ஃபஸ்ட் டூ நம்பர்ஸ் வந்து ஒன் ஒன் அப்படின்னு தான் இருக்கும் தேர்ட் நம்பர்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதுவாங்க ஒன் ப்ளஸ் ஒன் டூ இது ஃபோர்த் நம்பர்னால் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதுவாங்க ஒன் ப்ளஸ் டூ த்ரீ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் ப்ளஸ் எயிட் தேர்ட்டின் இந்த மாதிரி போகிறது தான் வந்து ஃபிபானாக்கி சீக்வன்ஸு இது ரூல்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டூ நம்பர்ஸ் மட்டும் ஒன் ஒன் வரும் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி எழுதுவோம் ஓகேங்களா இட் இஸ் கால்டு ஃபிபானாக்கி சீக்வன்ஸ் ஆர் ஃபிபானாக்கி நம்பர் அடுத்து லூகாஸ் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இதே ஃபிபானாக்கி மாதிரி தான் வரும் ஆனால் அங்கே வந்து ஒன் ஒன் வந்துச்சு இல்லைங்களா இங்கே வந்து ஒன் கமா த்ரீன்னு வரும் ஓகேவா ஒன் போடுவீங்க அதுக்கப்புறம் த்ரீ போடுவீங்க இட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிபானாக்கி சீக்வன்ஸ் அண்ட் லூகாஸ் நம்பர்ஸ் அங்கே ஒன் ஒன் இங்கே ஒன் த்ரீ ஸோ அப்போ தேர்ட் நம்பர் என்ன வரும் ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் அப்போ ஃபோர்த் நம்பர் த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் ஃபிஃப்த் நம்பர் ஃபோர் ப்ளஸ் செவன் லெவன் ஓகேவா இதுக்கு பேர் என்னது இட் இஸ் கால்டு லூகாஸ் நம்பர்ஸ் ஓகேங்களா ஸோ ஃபிபானாக்கி நம்பர்ஸ் இன் நேச்சர்னு சொல்லிட்டு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ரோஸோட பெட்டல்ஸு அந்த த்ரீ அந்த பெட்டல்ஸ் வந்துருக்கு இல்லைங்களா இதெல்லாமே ஒரு கவுண்டிங்கில் வர்றது ஓகேவா இது பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதெல்லாம் பேட்டர்ன் இதை நம்ம என்ன சொல்கிறாங்க ஃபிபானாக்கி நம்பரின் நேச்சராக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்படியே அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக நம்ம சம்ஸ் பார்க்கலாம் எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஓகேவா ஆக்சுவலாக இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் இதை லேர்ன் பண்ணால் கண்டிப்பாக மறக்காதீங்க அப்போ தான் உங்களுக்கு ஹையர் கிளாஸ் போகும்போது ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் அப்படின்னு போட்டிருக்கு லெவன் இன்ட்டு லெவன் ஒன் டுவெண்ட்டி ஒன் இது எப்படி போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் வந்துச்சுன்னா ஒன் அப்படியே போட்டுக்கலாம் இதே டூ ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா நம்பர்ஸ் இருக்குல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு அதில் ஒன் டூ ரெண்டு நம்பர்ஸ் எழுதிட்டு மறுபடியும் இந்த ரிவர்ஸாக இந்த ஒன்னை எழுதிடுவீங்க ஓகேவா இதே வந்து த்ரீ ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் ஒன் இன்ட்டு ட்ரிபிள் ஒன் அப்படின்னா இங்கே எவ்வளோ ஒன்ஸ் இருக்குது த்ரீ ஒன்ஸ் இருக்கா அப்போ நீங்கள் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி த்ரீ நம்பர்ஸ் எழுதிப்பீங்க ஓகேவா ஒன் டூ த்ரீன்னு கண்டினியூஸாக எழுதிட்டு மறுபடியும் ரிவர்ஸாக வருவீங்க இந்த டூ இங்கே வரும் இந்த ஒன் இங்கே வரும் அப்படியே ரிவர்ஸ் ஓகேங்களா இதே வந்து பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் நம்பர்ஸ் இருக்கா அப்போ நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே ஆன்சர் எழுதி காட்டுறேன் ஃபோர் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஃபோர் நம்பர்ஸ் எழுதுவீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படியே ரிவர்ஸாக வரப்போகிறோம் த்ரீ டூ ஒன் திஸ் இஸ் த ஆன்சர் ஆக்சுவலாக ஆயிரத்தி நூற்றி பதினொன்று இன்ட்டு ஆயிரத்தி நூற்றி பதினொன்றுனா பெரிய கால்குலேஷன் இல்லையா ஃபோர் ஸ்டெப்ஸில் போடணும்ல இதெல்லாம் வந்து ட்ரிக்ஸ் ஆக்சுவலாக வந்து என்னது மேத்தமேட்டிக் இதான் மேத் மேஜிக் மேஜிக் பண்ணுறதெல்லாம் நம்பர்ஸை பார்த்தோன்னே டக்குன்னு நாம் என்ன பண்ணுறோம் ஆன்சர் எழுதுறோம் அடுத்து பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் லெவன் அதாவது லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இன்ட்டு லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் இதை ரெண்டையும் நாம் ப்ராடக்ட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இங்கே எவ்வளோ ரன்ஸ் இருக்குது ஃபைவ் ஒன்ஸ் இருக்கா அப்போ நீங்கள் ஃபைவ் வரைக்கும் எழுதுவீங்க இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ அடுத்து அப்படியே ரிவர்ஸாக வந்துடுவீங்க மறுபடியும் என்ன வரும் ஃபோர் த்ரீ டூ ஒன் திஸ் இஸ் த ஆன்சர் ஓகேவா இதே சிக்ஸ் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிக்ஸ் வரைக்கும் எழுதுவீங்க அதுக்கப்புறம் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு ரிவர்ஸாக வருவீங்க இதுதான் வந்து மேஜிக் ஓகேவா இது ஒரு பேட்டர்ன்
இது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஃபியூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம நிறைய சம்ஸ் போடும்போதெல்லாம் இந்த மாதிரி ட்ரிபிள் ஒன் அப்படிலாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம ப்ராடக்டே பண்ணாமல் பெருக்காமல் ஆன்சர் எழுதிடலாம் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் பாருங்கள், இது ஃபுல்லாகவே நான் என்ன சொன்னேன், எல்லாமே ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு, 3 + 6 = 9 அப்படின்னு இருக்குது. ஸோ நாம் திங்க் பண்ணது கரெக்டானு இன்னொரு தடவை கூட செக் பண்ணிக்கலாம். 9 + 12 = 21 ஓகேவா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது கிடைக்குது ஓகேவா. அப்போ நம்ம எல்லா பாக்ஸையும் இப்போ ஃபில் பண்ணலாமா. ஸோ அப்போது 6 + 9 என்ன வரும், 15 ஓகேங்களா. அடுத்தது 12 + 15 என்ன வரும், 27 ஓகேவா. என்ன பண்ணியிருக்கோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதுறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே எழுதுறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே, இப்படி தான் போகுது ஓகேவா. அப்போது 9 + 15 = 24 எஸ் கரெக்டாக இருக்குது. 15 + 21 என்ன வரும், 30 - 36 இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 21 - 27 ஆட் பண்ணால் என்ன வரும், 48 ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போடுவீங்க. அப்போ 20 + 30 = 50 - 10 = 60 இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 40 + 30 = 70 - 84 ஓகேவா. 36 + 40 என்ன வரும், 84. இப்போ ஃபைனலாக இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, 80 = 60 = 140 ஸோ இட் இஸ் 144 ஓகேவா. இதில் என்ன பேட்டர்ன் புரிஞ்சுதா, அப்படியே அதுக்கு மேலே இருக்க பாக்ஸ்க்கு கீழே ரெண்டையும் ஆட் பண்ணால் இது வரணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது வரணும் ஓகேங்களா. ஓகே ஃபினிஷ். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் இந்த ஃபாலோயிங் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த பேட்டர்ன் என்னன்னு செக் பண்ணணும் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, 50 இருக்குது. இதை நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், 50 - 1 = 51 வரும் ஓகேங்களா. அப்போது இந்த இடத்துல +1. இதே 51 எதை கூட்டினா 53 வரும் அப்படின்னா +2 ஓகேவா. 53 எதை ஆட் பண்ணால் 56 வரும், +3. 56 எதை ஆட் பண்ணால் 60 வரும், +4. அப்போ நெக்ஸ்ட்டு 3 நம்பர்ஸ்னால் நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா. அப்போ அடுத்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும், 5 ஆட் பண்ணணும் இல்லையா. அப்போ 60 + 5 என்ன வரும், 65 ஓகேவா. அடுத்து 65 எதை ஆட் பண்ணணும், இங்கே +5 போட்டோம், இப்போ அடுத்து நாம் +6 போடணும். 65 + 6 என்ன வரும், 71. அடுத்து என்ன பண்ணுவீங்க, +7 போடுவீங்க. அப்போ 71 + 7 இட்டு 78 ஓகேவா. அப்போ நீங்கள் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா வெரி வெரி ஈஸி ஓகேங்களா. இதெல்லாம் தான் ரீசனிங்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஓகே செகண்ட் சம் பாரு, செகண்ட் சம் பார்க்கலாமா. 77 இருக்குது, நெக்ஸ்ட் 69 - 61 - 53 இதெல்லாமே டிக்ரீஸிங் ஆர்டரில் போகுது ஓகேங்களா. இது ரெண்டுக்கும் உள்ள லிங்க்கை பார்த்தீங்களா, 69 எதை ஆட் பண்ணால் 77 வரும் அப்படின்னா 8 ஆட் பண்ணால் இல்லையா. அப்படின்னா 77 - 8 தான் வந்து எனது 69, 69 - 8 தான் வந்து 61. அப்போ இதில் வந்து பாருங்கள், இதுலலாம் வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு, +1 + 2 + 3 + 4 + 5. ஆனால் இங்கே எல்லா நம்பர்ஸ்க்குமே எனது சப்ராக்ட் ஃப்ரம் 8 தான், 8 நம்ம கழிக்கிறோம். ஒவ்வொரு நம்பரையும் 8 வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம கழிக்கிறோம். 61 8 போச்சுன்னா உங்களுக்கு 53 தான் வரும். அப்போ 53 8 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், 45 வரும் ஓகேங்களா. 3 நம்பர்ஸ் தான் எழுத போகிறோம். 45 8 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், 37 வரும். 37 8 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், 29. புரியுதா உங்களுக்கு, வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 20 - 8 ஆட் பண்ணால் 37 வரும். 37 - 8 ஆட் பண்ணால் 45 வரும். 45 - 8 ஆட் பண்ணால் 53 வரும் ஓகேங்களா. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், காமனாக ஒவ்வொரு நம்பரையும் 8 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், 8 வச்சு கழிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஓகே தேர்ட் சம் பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 10 - 20 - 40 - 80 ஓகேவா. ஸோ இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா நான் 2 ப்ராடக்டாக எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ் உங்களுக்கு ஈஸி இல்லை, 2 இதில் போடலாம். இங்கே வந்து நம்ம +10 ஆட் ஆகிருக்கு, இங்கே +20 ஆட் ஆகிருக்கு, இங்கே +40 ஆட் ஆகிருக்கு. நம்ம அப்படியும் எடுக்கலாம், அப்படி இல்லைனா into 2 போடலாம் ஓகேவா. 10 into 2 உங்களுக்கு 20 வரும், 20 into 2 = 40 வரும், 40 into 2 = 80 வரும். அப்போ 80 into 2 உங்களுக்கு என்ன வரும், 160. அடுத்தது 160 into 2 போட்டிங்கன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 320.
320 into 2 போட்டீங்கனா உங்களுக்கு என்ன வரும்னா 640 னு வரும். இதில நாம காமனா என்ன பண்ணிருக்கோம், 2 வால பெருக்கிட்டோம் எல்லா நம்பர்ஸையும். ஓகேவா, பேட்டர்ன் கரெக்டா தான வருது. 2 2 சார் 4, 4 2 சார் 8. உங்களுக்கு 2 டேபிள்னா தெரியும்னா 8 2 சார் 16 போட்டு ஒரு 0 கூட போடுங்க. 16 into 32 ஒரு 0, 32 into 2 64. ஓகேவா, அந்த பேட்டர்னை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே. இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு, 21 321 4321 இப்படி நியூமரேட்டர் போகுது. டினாமினேட்டர் பாருங்க 33 444 4 times 5. ஓகேவா, அப்போனா இங்கே 3ல ஆரம்பித்தாங்க, 2 டைம் வருது, அடுத்து 4 வந்து 3 டைம்ஸ் வருது, அடுத்து 5 வந்து 4 டைம்ஸ் வந்துச்சு. அப்போ இங்கேயும் பாருங்க, இது 2 டிஜிட் நம்பர், இது 3 டிஜிட் நம்பர், இது 4 டிஜிட் நம்பர். அப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன வரணும், 5 டிஜிட் நம்பர் வரணும். ஓகேவா, இதில் நமக்கு பேட்டர்ன் எப்படி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம்னா, இங்கே பாருங்க ரிவர்ஸாக 1 2 போட்டிருக்காங்க. 1 2 1 2 3 1 2 3 4. அப்போ நீங்கள் அடுத்து என்ன போடுவீங்க, 5 4 3 2 1. கீழே 3 வந்துச்சு, 4 வந்துச்சு, 5 வந்துச்சு, அடுத்து என்ன வரணும், 6. அப்போது நீங்கள் 5 times 6 போடுவீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்ம 5 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் என்ன எழுதணும், 6 டிஜிட் நம்பர் போடணும் இல்லையா. அப்போது 6 5 4 3 2 1 பை. கீழே இங்கே என்ன போடுவீங்க, ஆக்சுவலாக எத்தனை நம்பர்ஸ் எழுதிட்டோம், 1 2 3 4 5 6. அப்போ நீங்கள் 6 times என்ன போடணும், 7 போடணும். ஓகேங்களா, 1 2 3 4 5 6. இப்போ இன்னொரு நம்பர் எழுதணுமா, இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 6 நம்பர்ஸ் எழுதிட்டோம், அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், 7 டிஜிட் நம்பர் வி ஆர் கோயிங் டு ரைட் ரிவர்ஸ்லி. அப்போ என்ன எழுதுவீங்க, 7 6 5 4 3 2 1. கீழே என்ன போடுவீங்க, 3 4 5 6 7, நெக்ஸ்ட்டு 8. ஆனால் எத்தனை டைம்ஸ் போடணும், 7 times போடணும். 1 2 3 4 5 6 7. ஓகேவா, கிளியராக இருக்கா பேட்டர்னு. ஸோ நீங்கள் அந்த பேட்டர்ன் என்னன்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆன்சராக இருந்தாலும் ஈஸியாக எழுதிடலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இங்கேயும் வந்துட்டு என்னென்னா இந்த ஃபிபானாக்கி சீக்வன்ஸை கொடுத்துருக்காங்க அவங்க. 1 1 2 3 நம்ம இப்போ தானே பார்த்தோம், லூகாஸ் நம்பர்ஸும் ஃபிபானாக்கி நம்பர்ஸும் நம்ம பார்த்துட்டோம் முன்னாடியே இல்லைங்களா. இந்த பேட்டர்ன் வச்சுக்கோங்க, இதில் நீங்கள் இந்த டேப்லர் காலத்தை என்ன பண்ணுங்கள், நீங்கள் லேர்ன் பண்ணி இதே மாதிரி நீங்களும் எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் என்ன இருக்குது, 1 plus 3 4 இருக்குது. இங்கே 5 minus 1 4, அந்த 4 அடுத்த நம்பர் 5 போட்டு 5 minus 1 4 கொடுத்துருக்காங்க. இப்போ அப்போ இந்த 3 நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள், 1 plus 3 4, 4 plus 8 என்னது, 12 இல்லையா. இங்கே நாம் எழுதும் போது இதுக்கு அடுத்த நம்பர் எழுதணும், 13 minus 1 12. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 plus 3 4, 4 plus 8 வந்து 12, 12 plus 21 உங்களுக்கு என்ன வரும், 33 வரும் இல்லைங்களா. என்ன வரும் உங்களுக்கு, 33 அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் இங்கே எழுதும்போது என்ன போடுவீங்க, நெக்ஸ்ட் நம்பர் 34 minus 1 is equal to 33 எழுதுவீங்க. இப்போ இதை நீங்களே தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நாம்ளே எழுதுவோமா, ஃபஸ்ட்டு 1 போடுவோம், ப்ளஸ் 3 ப்ளஸ் 1, அடுத்து என்ன போட்டிருக்கோம், 8 போட்டிருக்கோம். ஸோ இங்கே நமக்கு 21 வரைக்கும் தெரியும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன எழுதணும்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ இந்த ஃபிபானாக்கி சீக்வன்ஸை ஹெல்ப்புக்கு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக 1 போட்டிருக்காங்க, இங்கே ஒரு நம்பர் விட்டு 3 போட்டாங்க இல்லைங்களா. 3க்கு அப்புறம் 5 விட்டு 8 போட்டிருக்காங்க, 8க்கு அப்புறம் 13 விட்டு 21 போட்டிருக்கோம். அப்போ நாம் என்ன பண்ணணும், 21க்கு அப்புறம் 34 விட்டுட்டு 55 போடணும். ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகேவா, அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 21 வரைக்கும் 33 வந்துச்சா, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 88 வரும். ஓகேவா, ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு அடுத்த நம்பரை எழுதி மைனஸ் 1 போட்டு அதே 88 கொண்டு வரும். அப்போ 89 minus 1 88. ஓகேங்களா, ஓகே, இதுதான் வந்து இந்த பேட்டர்ன். புரிஞ்சுதா, இந்த ஃபிபானாக்கி சீக்வன்ஸ் வச்சு தான் இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேட்டர்ன்ஸ். இந்த ஏ எப்படி இருக்குது, இப்படி நேராக இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி வந்திருக்கு, அப்புறம் கீழே வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் டைம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இப்படி வரும், இந்த பக்கம் பார்த்த மாதிரி போட்டுக்குவீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், என் இங்கே இருக்குது, இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அப்புறமா இப்படி எழுதியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்த மாதிரி. அப்போ மறுபடியும் நேராக எழுதிருக்காங்க, அப்போ நீங்கள் மறுபடியும் எப்படி எழுதுவீங்க, இப்படி பார்த்த மாதிரி எழுதுவீங்க சரியா. எப்படி எழுதுவீங்க, இந்த பக்கம் பார்த்த மாதிரி எழுதுவீங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ பாருங்கள், W இப்படி இருக்குது,
அப்போ அடுத்தது நீங்கள் எப்படி எழுதுவீங்க, இப்படி எழுதுவீங்க இல்லையா, எல்லாமே இப்படி தானே வந்திருக்கு. அப்போ நீங்கள் இந்த டபிள்யூ எப்படி எழுதணும், இந்த பக்கம் பார்த்த மாதிரி எழுதணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க, இப்படி எழுதுவீங்க. மறுபடியும் இப்படி வந்துருச்சா, அப்போ மறுபடியும் உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும் டைரெக்டாக. ஸோ நெக்ஸ்டில் பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்க, இந்த பக்கம் பார்த்த மாதிரி எழுதணும்னா அப்போ இப்படி வரும். ஓகேவா, டபிள்யூ இப்படி வரும். ஓகே, நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்கள், இது எப்படி இருக்குது, இது ஒன்றே இதுதான். ஃபஸ்ட்டு இந்த ஆரோ மார்க் இப்படி போகுது, அடுத்தது இப்படி கீழே வந்திருக்கு. ஓகேவா, அப்புறம் இன்னொரு விஷயமும் நீங்கள் செக் பண்ணணும், இந்த எட்ஜில் ஆரம்பிச்சது இந்த பாக்ஸுக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. அப்போ அதுக்கு அடுத்ததில் எங்கே வந்திருக்கும்னா இந்த இடத்துல வந்திருக்கும். இந்த கார்னர், இந்த கார்னர், அதுக்கு அடுத்து இந்த கார்னரா, இந்த கார்னரில் நீங்கள் எழுதணும். ஓகேவா, அதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, அடுத்தது நீங்கள் இப்படி போகும். ஓகேங்களா, எப்படி போகும், இப்படி தான் போகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்னாச்சு, இப்படி நேராக வந்துச்சு. ஓகேவா, இப்போ நாம் மறுபடியும் இதை அப்படியே கண்டினியூ பண்ணணுமா. ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த மேலே இருக்க அதே டிட்டோ தான் இங்கேயும் வரும். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இப்படி வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எங்கே வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். தேர்ட் ஒன் நாம் போட்ட மாதிரியே இருக்குது, அப்போ ஃபோர்த் ஒன் எப்படி வரும், இப்படி வந்துடும். ஓகேங்களா, ஓகேவா, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் தான். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இது பாருங்கள், இந்த இது ஒரு பாக்ஸாக இதை கம்பேர் பண்ணுங்கள், இந்த ரெண்டையும் ஃபுல்லாக இருக்கா, இது ரெண்டையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி வந்திருக்கு, அது அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆரோ மார்க் இருக்கா. அப்போது இந்த பாக்ஸை நீங்கள் போடும்போது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டு இந்த ஆரோ மார்க்கை பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த லைன் வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆரோ மார்க் போடுவீங்க. அப்போ இந்த ஆரோ மார்க்கும் இந்த ஆரோ மார்க்கும் மீட் ஆகும். ஓகேவா, இந்த மாதிரி தான் இந்த பேட்டர்ன் வந்து இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிஃப்த்து சம் போகலாம். இப்போது Find HCF of the following pair of numbers by Euclid's game. நம்ம Euclid's game என்னென்னு ஒரு பார்த்துடலாம். இந்த Euclid's game என்னென்னு பாருங்கள், ஆக்சுவலி இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். 34,19 எடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க, 34லேருந்து 19 சப்ராக்ட் பண்ணுறாங்க, அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து 15 வருது. அடுத்த லைனில் இந்த 19 இருக்கு இல்லைங்களா, அந்த செகண்ட் நம்பர்லேருந்து இந்த ஆன்சரை சப்ராக்ட் பண்ணுறாங்க, 19-15. அப்போ அடுத்த லைனில் 15-4, அப்புறமா 11-4. ஓகேவா, இப்படியே அந்த வர்ற ஆன்சர்லேருந்து முன்னாடி நம்பரை சப்ராக்ட் பண்ணுறாங்க, 7-4, அடுத்து வந்து 4-3, இந்த மாதிரி போடுறதா வந்து யூக்ளிட்ஸ் கேம். ஃபைனலாக வந்து 1-1 வர வரைக்கும் இது என்ன பண்ணுறாங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ இது மாதிரி தான் வந்து நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, HCF வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம போடுவோமா இந்த சம்முக்கு, இருங்க நம்ம போடலாம். ஸோ ஃபஸ்ட் சம் வந்து அந்த ஃபிஃப்த்தில் வந்து ஃபஸ்ட் சம் போட போகிறோம் இல்லைங்களா. ஃபைன் த HCF பை யூசிங் த யூக்ளிட்ஸ் கேம்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சம் வந்துட்டு 25 and 35. ஓகேவா, லிசன் கேர்ஃபுல்லி. எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பேர் பேராக எழுதணும், அதில் கிரேட்டர் நம்பரை ஃபஸ்ட்டு எழுதணும், ஸ்மாலஸ்ட் நம்பரை செகண்ட் எழுதணும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் இதில் சப்ராக்ட் பண்ணுவீங்க, 35-25 என்ன வரும் உங்களுக்கு, 10 வரும். அடுத்து பேர் எழுதும்போது இதையும் இதையும் எடுத்துப்பீங்க, பெரிய நம்பர் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேங்களா, அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, 25-10, 15. அடுத்து பேராக எடுக்கும்போது 10, 15, அதில் கிரேட்டர் நம்பர் வந்து 15, ஸ்மாலஸ்ட் நம்பர் 10. அப்போ 15-10 என்ன வருது, 5. ஓகேவா, அப்போ அடுத்து பேராக எடுக்கும்போது 10,5 எடுப்பீங்க. அப்போது 10-5, 5 வந்துருச்சா. அடுத்து பேராக எடுக்கும்போது என்ன எடுப்பீங்க, 5,5. ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு, சேம் நம்பராக இருக்கு இல்லையா. அப்போ உங்களோட HCF என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 5 தான் ஆன்சர். ரெண்டுமே சேமாக எது வருதோ அதுதான் வந்து அந்த நம்பர் தான் வந்து உங்களோட ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சுதா. ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 36 and 12 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, செகண்ட் சம் 36 and 12. ஸோ ஃபஸ்ட்டு பேராக எழுதுவோமா, 36,12. 36லேருந்து நீங்கள் 12 சப்ராக்ட் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு என்ன வரும், 24 வரும். அடுத்து பேர் எழுதும்போது 24,12 எழுதுவீங்களா, 24லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணால் 12. ஓகேவா, அடுத்து பேர் எழுதுவீங்க 12,12, சேம் நம்பராக வந்துருச்சா. அப்படின்னா உங்களோட HCF என்னது, எந்த நம்பர் சேமாக வந்திருக்கோ அதுதான் வந்து ஆன்சர்.
அப்போ 12 இஸ் த ஆன்சர். 12 தான் வந்து உங்களோட HCF. ஓகேவா? இப்போ இதில் இன்னொரு சம் இருக்குது பாருங்க. என்ன சம் கொடுத்துருக்காங்க? 15 and 29 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகேப்பா, இதையும் நாம் அந்த யூக்ரிட்ஸ் கேம் வச்சு போட போகிறோம். 15 and 29. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம பேர் எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு கிரேட்டர் நம்பர் எழுதுவோம், அதுக்கப்புறம் தான் ஸ்மாலர் நம்பர் எழுதுவோம். ஸோ அப்போது 29 - 15 உங்களுக்கு என்ன வரும்? சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 14 வரும், சரிங்களா? அப்போ அடுத்த பேர் என்ன எழுதுவீங்க? 15, 14 எழுதுவீங்க. 15 - 14 என்ன வரும்? 1. அடுத்த பேர் என்ன எழுதுவீங்க? 14, 1 எழுதுவீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? 14 ஒன் சப்ராக்ட் பண்ணால் 13 இல்லையா? அடுத்த பேர் என்ன எழுதுவீங்க? 13, 1 எழுதுவீங்க. அப்போது 13 - 1 போச்சுன்னா 12. நெக்ஸ்ட் பேர் என்ன எழுதுவீங்க? 12, 1 எழுதுவீங்க. அப்போ 12 - 1 11 வரும் இல்லைங்களா? அடுத்த பேர் 11, 1. அப்போ 11 - 1 10. அடுத்து இங்கே சைடில் எழுதலாம். அடுத்து நீங்கள் என்ன பேர் எழுதுவீங்க? 10, 1 எழுதுவீங்களா? அப்போது 10 - 1 9 இல்லைங்களா? அடுத்தது 9ஐயும் 1ஐயும் பேராக எழுதுவீங்க. 9 - 1 8. தென் 8, 1 8 - 1 7. தென் 7, 1 7 - 1 6. தென் 6, 1 6 - 1 5. தென் 5, 1 5 - 1 4. தென் 4, 1 4 - 1 3. தென் 3, 1 3 - 1 2. தென் 2, 1 2 - 1 1. அடுத்த பேர் என்ன வந்துச்சு? 1, 1. அப்பாடா, சேம் நம்பர் வந்துருச்சா? அப்போ உங்களோட HCF வந்துட்டு 1. ஓகேங்களா? இதுதான் உங்களோட ஆன்சர். இந்த மாதிரி தான் யூக்ளிட் கேமை வச்சு நாம் என்ன பண்ணுறோம்? HCF வந்து ஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 6 பாருங்கள். ஃபைன் HCF ஆஃப் 48 and 28. ஆல்சோ ஃபைன் த HCF ஆஃப் 48 அண்ட் த நம்பர் ஆப்டைன்ட் பை ஃபைண்டிங் தயர் டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த சம் எப்படி போடலான்னா, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக போடுவோம்ல HCF, அந்த மாதிரி தான் போட போகிறோம். ஸோ HCF ஆஃப் 48 and 28ங்களா? ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 48 ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதலாம். ஓகேங்களா? அப்போ என்னெல்லாம் வரும் உங்களுக்கு 48 ஃபேக்டர்ஸ்னால்? 1 வரும், 2 வரும், 3, 4, 6, 8. இது இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, 8, 6 are 48. அடுத்து 4 எதை பேருக்குன்னா 48 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? 12, 4 are 48. 3 எதை பேருக்குன்னா 48 வரும்னா 3 × 16 = 48. அடுத்து 2 எதை பேருக்குன்னா 48 வரும்னா 2 × 24 = 48. 1 × 48 = 48. இது வந்து 48 ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஓகே, வகுத்திகள்னு சொல்லுவாங்க தமிழில். அதே மாதிரி 28 எழுதணுன்னா 1 எழுதலாம், 2 எழுதலாம், 4 எழுதலாம், 7. இங்கே சொன்ன மாதிரி தான், 4 × 7 = 28. அப்போ 2 எதை பேருக்குனா 28 வரும்னு கேட்டிங்கன்னா 14. அடுத்து 1 × 28. ஓகேவா? இப்போ நம்ம HCF அப்படினாலே என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுலேயுமே கண்டிப்பாக வந்திருக்கணும். அந்த நம்பரை மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் இல்லைங்களா? அப்போ நீங்கள் எதை எடுக்கலாம்னா, இந்த 1 எடுக்கலாம், இந்த 2 எடுக்கலாம், அதுக்கடுத்து இந்த 4 எடுக்கலாம் இல்லையா? வேறு எதுவுமே வந்து ஈக்குவலாக வரல. 3 இல்லை, இங்கே 6 இல்லை, 8, 12, 14 எதுவும் இல்லை இல்லைங்களா? அப்போ இதில் கிரேட்டர் எது? இந்த காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? காமன் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு 1, 2, 4. அப்போ இதில் எது கிரேட்டரோ அதுதான் வந்து HCF. அப்போது என்னது? 4 தான் இல்லைங்களா? GCDன்னு சொல்லுவாங்க. அதான் HCFனாலும் GCDனாலும் ஒன்று தான், ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். இதுக்கு பேர் என்ன? எக்ஸ்பேன்ஷனு. ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். இந்த பொதுவாக வந்திருக்கிற வகுதிகளில் எது பெருசோ அதை நாம் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? HCF 4 கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நாம் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், இந்த 48 இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்க்கும் HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, 48 வச்சுக்கலாம், இதை ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், இதை செகண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் 48 போட்டாச்சு. டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் 48 - 28 என்ன வரும் உங்களுக்கு? 20 வரும் இல்லைங்களா? அப்போது நீங்கள் இப்போ இந்த 48 - 20 தான் வந்து HCF ஃபைன் பண்ணணும். ஓகேவா? 48 நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதி வச்சுருக்கோம், இதே தான் வரும். 1, 2,
த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் டுவெல் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட். டுவெண்ட்டிக்கு என்னென்ன போடுவீங்க? ஒன் போடலாம், டூ போடலாம், ஃபோர் ஃபைவ் டென் டுவெண்ட்டி, ஓகேவா? அப்போ இங்கேயும் நம்ம காமனாக எடுக்கலாமா? எதெல்லாம் வரும்னா ஒன் வரும், டூ வரும், ஃபோர் வரும், வேறு எதுவுமே வரலை. அப்போ இங்கேயும் பாருங்கள் காமன் ஃபேக்டர்ஸ் என்னது? ஒன் டூ ஃபோரு. அப்போ இதில் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர்னா ஃபோர். அப்போ பாருங்கள் இது இதுவும் சேமாக இருக்கா? அப்போது இந்த ஃபார்ட்டி எயிட் கமா டுவெண்ட்டி எயிட்டோட ஹெச்சிஎஃப்பும் ஹெச்சிஎஃப்ஆ ஃபார்ட்டி எயிட் அண்ட் கமா டுவெண்ட்டி எயிட்டும் ஹெச்சிஎஃப்ஆ ஃபார்ட்டி எயிட் கமா ஃபார்ட்டி எயிட் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் அந்த அதோட டிஃப்ரென்ஸும் வந்து எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அதான் அங்கே கேட்டிருக்காங்க, நாம் இதை கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா? ஓகே, செவன்த் சம் பாருங்கள். இது செவன்த் சம் விட்டுறலாம். கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபில் இன் த பிளாங்க், ஓகே, வித்ட்ராவல் ஃப்ரம் இஸ்யூட் ஏ பேங்க், இதை விட்டுறலாம். செவன்த் எயித் விட்டுறலாம். நைன்த் ஒன் போகலாம். ஃபாலோ அண்ட் எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் பிலோ. நல்லா கவனிங்க, அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ண சொல்கிறாங்க, ஓகேவா? ஓகே, இந்த இதில் ஃபில் பண்ணணும். இங்கே ஒரு டயக்ராம் இருக்குல்ல, இதில் நம்ம ஃபில் பண்ணணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ரைட் த நம்பர் டென் இன் த பிளேஸ் காமன் டு த த்ரீ ஃபிகர்ஸ். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இல்லைங்களா? இந்த இந்த மூணுக்குமே காமன் பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, இது மூணு ஃபிகரும் வந்திருக்குது இந்த ஒரு இடம் தான். ஏன்னா இந்த இடத்துல ட்ரையாங்கிளும் ஸ்கொயரும் இருக்குது, சர்க்கிள் இல்லை. அப்போ இந்த ஒரு இடத்துல தானே இருக்குது. அப்போ காமன் பிளேஸ்னால் அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? டென் போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் த நம்பர் ஃபைவ் இன் த பிளேஸ் காமன் ஃபார் த ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள். ஸ்கொயர் இங்கே இருக்குது, சர்க்கிள் இங்கே இருக்குது, இது ரெண்டுக்கும் காமன் பிளேஸ் தான் இங்கே தானே, இங்கே ஃபைவ் போடணும். ரைட் த நம்பர் செவன் இன் த பிளேஸ் காமன் ஃபார் ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள். ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது, சர்க்கிள் இங்கே இருக்குது, இது ரெண்டுக்கும் காமன் பிளேஸ். இந்த இடத்த எடுக்கக்கூடாது, ஏன்னா இது மூணுக்குமே காமன். இது ரெண்டுக்கும் காமன்னா இந்த இடமா? இங்கே நீங்கள் என்ன போடுறீங்க? செவன் போடுறீங்க. நெக்ஸ்ட்டு, ரைட் த நம்பர் டூ இன் த பிளேஸ் காமன் ஃபார் ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர் ஒன்லி, ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது, ஸ்கொயர் இங்கே இருக்குது, இது ரெண்டுக்கும் காமன் பிளேஸ்னால் இங்கே, இந்த இடத்துல நீங்கள் டூ போடுறீங்க. ரைட் த நம்பர் டுவெல் ஃபோர்டீன் அண்ட் எயிட் ஒன்லி இன் ஸ்கொயர் சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் ரெஸ்பெக்டிவ்லி. இந்த ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கொயருக்கு டுவெல்னு அர்த்தம், சர்க்கிளுக்கு ஃபோர்டீன் அர்த்தம், ட்ரையாங்கிளுக்கு எயிட்னு அர்த்தம். அப்போது நீங்கள் ஸ்கொயரில் இங்கே டுவெல் போடணும், அடுத்தது சர்க்கிளில் ஃபோர்டீன் போடணும், இந்த ட்ரையாங்கிளில் எயிட் போடணும். இதுதான் வந்து அவங்க சொன்ன ஆர்டர். நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம், புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நைன்த் டென்த் ஸ்டாண்டர்டில் வென் டயக்ராமாக வரும். உங்களுக்கு இப்போவே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, காமன் பிளேஸ்லாம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஜாலியாக இருக்குல்ல இதெல்லாம் பண்ணுறது? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இது வந்து பாருங்கள், கேண்டிடேட்ஸ் எமிஸ் நம்பர். இப்போ வந்து நீங்களாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறக்கு உங்களுக்கு ஒரு எமிஸ் நம்பர் இருக்கும், ஓகேங்களா? அதை இங்கே ஃபில் பண்ண சொல்கிறாங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். அப்போ உங்களோட கேபிட்டல் லெட்டரை எழுதுவீங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பேங்க்கில் ஃபில் பண்ணுறது, உங்களோட அம்மா அப்பா ஃபில் பண்ணுறது. பட் இப்போல்லாம் உங்களுக்கு கூட பேங்க்கில் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஃபில் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு கார்டியனை வச்சு ஸ்காலர்ஷிப்காக. அடுத்து கிளாஸ், ஓகேங்களா? அடுத்து டேட் ஆஃப் பர்த் போடுவீங்க. ஃபாதர்ஸ் நேம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் உங்களோட டேடியோட அப்பாவோட பேர். மதர்ஸ் நேம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ்னால் உங்களோட அம்மா வர பேரை கேபிட்டல் லெட்டரோட ஃபில் பண்ணணும். அதாவது பெரிய எழுத்துல எழுதணும், எல்லாமே கேபிட்டல் லெட்டராக எழுதணும். ஃபீமேலா மேலா, நீங்கள் கேர்ளாக இருந்தால் ஃபீமேல்னு போடுவீங்க, பாயாக இருந்தால் மேல்னு போடுவீங்க. அடுத்தது ஏரியா இன் விச், நீங்கள் ரூரல் ஏரியாவா அர்பன் ஏரியா, வில்லேஜில் இருக்கீங்களா டவுனில் இருக்கீங்களா, நீங்கள் ஃபில் பண்ணணும். அர்பன் ஏரியானா உள்ள இன்டீரியர் கிராமத்தில் இருக்கிற மாதிரி, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேங்க்கில் நீங்கள் ஃபில் பண்ணுறது, ஓகே, ஜஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஒன் வேர்ட் சம்ஸ் பார்க்கலாம். த நெக்ஸ்ட் டேர்ம் இன் த சீக்வன்ஸ், ஓகேவா? ஃபிஃப்டீன் செவன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ். இங்கே பாருங்கள், ஃபிஃப்டீனோட டூ ஆட் பண்ணால் செவன்டீன், செவன்டீனோட த்ரீ ஆட் பண்ணால் டுவெண்ட்டி, மறுபடியும் டுவெண்ட்டியோட டூ ஆட் பண்ணால் டுவெண்ட்டி டூ, டுவெண்ட்டி டூவோட த்ரீ ஆட் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ். அப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், டூவாக த்ரீ ஆனால் ப்ளஸ் டூ. அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூ என்னது? டுவெண்ட்டி செவன் தான் உங்கள் ஆன்சர், ஓகேவா? பேட்டர்னை கரெக்டாக செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் எழுதணும். வாட் வில் பி த டுவெண்ட்டி ஃபிஃப்த் லெட்டர் இன் த பேட்டர்ன். இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கடுத்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் லெட்டர் கண்டுபிடிக்கணுமா, ஓகேவா? ஏபிசி, அப்புறம் டபுள் ஏ டபுள் பி டபுள் சி, அடுத்து ட்ரிபிள் ஏ ட்ரிபிள் பி ட்ரிபிள் சி. அப்போது இந்த மாதிரி போகும்போது நெக்ஸ்ட்டு கேட்குறாங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
வாட் வில் பி த 25th லெட்டர் இன் த பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல 25th லெட்டர் எதுன்னு கேட்குறாங்களா? ஏபிசி வருது, அப்புறம் டபுள் ஏ டபுள் பி டபுள் சி, அடுத்து ட்ரிபிள் ஏ ட்ரிபிள் பி ட்ரிபிள் சி. அப்போ அடுத்து நீங்கள் என்ன போடுவீங்க? 4 times A, 4 times B, 4 times C, 4 times D போடுவீங்க. இப்போ 25th லெட்டர் கவுண்ட் பண்ணுவோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. அப்போ உங்களுக்கு என்ன வருது? பி தான் வருது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 6th டேர்ம் அண்ட் 5th டேர்ம் இன் த ஃபிபனாக்கி சீக்வன்ஸ். ஃபிபனாக்கி சீக்வன்ஸ் நம்ம இங்கேயே இருக்கே பார்த்துருவோமா? இங்கே பாருங்க, இங்கே ஃபிபனாக்கி கொடுத்துருக்காங்கல்ல 1, 2, 2, 3, 5, 8 அதில் 5th டேர்முக்கும் 6th டேர்முக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. 1, 2, 3, 4, 5. அப்போ 5th டேர்ம் வந்து 5, 6th டேர்ம் வந்து 8ஆ? அப்போ என்ன வரும்? 8 - 5 இட் இஸ் 3. அப்போ உங்களோட ஆன்சர் என்னது? 3. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு, த 11th டேர்ம் இன் த லூகாஸ் சீக்வன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தானே. இதை நம்ம இப்போ வந்து 11th டேர்மை கண்டுபிடிக்கணுமா? அப்படியே போடுவோமா? 1 + 3, 4, 1 + 3, 4, 4 + 3, 7. அப்போ என்ன பண்ணுவீங்க? 4 + 7, இங்கே நான் எழுதுகிறேன், 11 போடுவோம். அடுத்து 7 + 11 என்ன வரும்? 18. அடுத்து இங்கே 29. அடுத்தது இங்கே 30, 47. அடுத்தது 60, 76. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 தான் வந்திருக்கு. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும்? 110, 123. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 199 வருது. இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்போ உங்களோட 11th டேர்ம் என்னது? 199. புரியுதா? இதுதான் லூகா சீக்வன்ஸ். ஃபிபனாக்கி லூகாவுக்கு நம்ம ஆல்ரெடி டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டோம் இல்லையா? இதோட இதை ஆட் பண்ணுவீங்க. 1 + 3, 3 + 4, 4 + 7, அப்புறம் 7 + 4, 11. இப்படியே போடும்போது அந்த 11th டேர்ம் என்ன வருது? 199. இஃப் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 26 and 54 இஸ் 2. ஓகேவா? தென் HCF ஆஃப் 54 and 28 என்னன்னா, த சேம் 2 தான். ஏன்னா நம்ம இப்போ தானே ஒரு சம் பார்த்தோம். இது ரெண்டுக்கும் உள்ள HCFம் இதையும் இதையும் சப்ராக்ட் பண்ணி வர்றது என்ன? 54 ல் 26% உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? 28 தான். அப்போ இது இந்த இதோட டிஃப்ரென்ஸ்க்கும் இந்த நம்பருக்கும் HCF எடுத்தாலும் என்ன வரும்? அதே 2 தான் வரும். அப்போ உங்களோட ஆன்சர் என்னது? 2 தான். நம்ம ஃபைனலாக ஒரு சம் பார்த்தோம் இல்லையா? சம் நம்பர் 6th நம்பர் பார்த்தோம்ல, அதை ரூல் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறமா அந்த ரெண்டு நம்பரை கழித்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அதுக்கும் அந்த பெரிய நம்பருக்கும் HCF எடுத்தாலும் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அப்போ இதோட HCF என்ன வரும்? 2 தான் வரும். ஓகே கண்ணா, நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த எக்ஸசைஸ் 5.1 ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இதெல்லாம் வந்து நம்ம ஹையர் ஸ்டடீஸில், ஐ மீன் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், திறனறி தேர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தேர்வுகளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரீசனிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய சம்ஸ் இருக்கும். ஸோ இது நீங்கள் இப்போலாம் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நல்ல மைண்ட் வந்து ஷார்ப்பாக இருக்கும், நல்ல புத்தி கூர்மை கிடைக்கும். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போடும்போது நம்ம ரொம்ப ஷார்ப்பாக திங்க் பண்ணுவோம். அதனால் நமக்கு நிறைய டேலண்ட்டும் அதிகமாகும், திறமை அதிகமாகும், கணித திறமையும் அதிகமாகும். சரிங்களா? அதனால் இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பாருங்கள். பார்த்து அதே மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். செம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள்? நீங்கள் போய் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே கண்ணா, இதில் என்ன ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதுக்கு முன்னாடி இருக்க சம்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கண்ணா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் கற்றுக்கணும் இல்லையா, நீங்கள் படித்த மாதிரி அவங்களும் நல்லா படிக்கணும் இல்லைங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்மளோட கழிப்பூட்டும் கணிதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பை பை, டேக் கேர், தேங்க்யூ.